वेलकम टू माय चैनल इनके नंबर वीडियो ला पाकपो अब अवल वीसिया मेक पड़े रे टिफन ईटम्स एल्तेजाकूम बट ये स्टैल एपी पड़े अभी इनकेप नम्बर लेमन सदम सेवेमारी अवल ईसिया और रे मूणु निम्स नम्बर कलरी अदकान तिंग्स एटीन अब रे मूँ निम्स कलरी अंड ना सदम एपीमो अदारियों पड़ा बट अदल ना वो मिगापी यूस पड़पे सो अं रेवल टिफन एपी पड़े अभी इनके वीडियो पाकपर वावान पुरे ना वो और अरे को अवल एचारी अवल कमारीको इत वो रोम नहीं तेल वो ऊरे वूड़ा जस्ट और सब तनिया ऊतीटे अलस अलसी तनिया वड़ी कटी उड़न इप्ली वड़ी कटे अब वेटल अब वो ना ऊरी अरे को अवल एचे ना रेफन ईटम से वर अवल सो अद मोतान पुरक ना कामचें तालीपुक पांग कुछ मंजुपी एचर करवेपिल पचमिग कलपरपारी इन पकम इंजी तुं एलुमचमे अल्वक वंगयम पचमि तनिया कट पड़ी वजचर नेक्स्ट पारें मिगापुड़ अड्ली पड़ी वीटल प्रिपेर पड़ा वे नेक्स्ट पाती अब तूल उप अत नड़ जीरक कड़ुपरपायतूल सो इतमें वेणुमा अब इलाटा कुछ अंक नो ना इतमें यूस पड़े सो एल टेस्ट एपी प्िपेर पड़ेद पाकल पारें अवल ना वो देवान अल्व तं वि जस्ट अनेमारी नाम क्लीन पड़ी मोदे वा वो ना इप्ली इत पड़े वड़ कटे ना वड़े पारें पेन वो रे टेबल स्पून एण विटकेंगे एण विटकेंगे रोम उपीन अधिकमें ऐसा रोमपड़ा सो अगुपोटें पचमिग कलपरपेबल स्पून पटको इत वो उलुतंपरुप उलुतंपरुप पयतंपरुपून अल्वकेंटे कुछ करवेपिल कोमको करवेपिल मटकेंट और परट परटीव पांग इन ना निकलिया अल्वल विरपमो रोम पिड़ों अब ना लेमन के दापे मारेकोटे सूमा इतमी और कल टेबल स्पून जीरकों वर्तकेंगे एलिए सीमल वे फ्रे पड़ी के वर्तको इला सेवंदी ना सेवंद उड़ने नम्बर अड़प आफ पड़ा ऐसा नम्बर एल वाचे कड़सिया वह कुछ इंजी तुंको உங்களுக்கு வேணுங்கற அளவு இஞ்சி போட்டுக்கோங்க போட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறம் எவ்வளவு நமக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன் தெரியுது இல்லீங்களா அதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு பெருங்காய தூள் ஏன்னா வந்து இந்த தீயிலே போடாதீங்க இந்த ஆஃப் பண்ணிட்டு போடினா தான் நல்லா இருக்கும் சோ இதையும் போட்டு ஒரு பரட்டு பட்டிடுங்க इं अवल वो वड़ी वैचा अ वड़ी वे कुछ नेर वो ना ऊरी पारें एपड़ी एव्वल उद्री उद्रिया पोल पोल पाती नम्बर अड पड़ा उव्वल अल्व देवपड़मो अंदर नम्ब आड पड़ी के पारें ना वो और कल कोल से नेक्स्ट इड पड़को इतक देवान अल्व उपड़े அதுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு கடைசியா எலுமிச்சம்பழ சாறு அதை வந்து மேலாப்புல தூவி விட்டுக்கங்க உங்களுக்கு எவ்வளவு புளிப்பு வேணுமோ அவ்வளவு அளவு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழமா முக்கால் பங்கு அதாவது அரை மூடியில முக்கால் பங்கு புளியறேன் அதுவே போதுமானது இப்ப கீழே எடுத்து வச்சு இத நல்லா mix பண்ணிக்குவோம் இப்ப நம்ம எல்லாமே இதல கலந்துட்டோம் ரொம்ப அருமையா இருக்கும் வாசனையுமே கமகமன்னு நீங்க எலுமிச்சம்பழ சாதம் பண்ண மாதிரியே இருக்கும் இது அடுப்புலயே வெச்சு கூட கலரலாம் நான் இத கலந்துட்டு ஒரு பரட்டு சூடு பண்ணிக்குவேன் ஏன் அப்படினா நமக்கு அந்த பருப்பெல்லாம் வந்து தீஞ்சு போயிடும் அதனால தான் நீங்க இந்த மாதிரி தாளிப்பு பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இத கொட்டி கலரிங்க
கலரிட்டு அதுக்கு திரும்ப ஒருக்க வச்சி லேசா சூடு பண்ணிக்கோங்க இந்த இல்பச்சட்டில இருக்கிற சூடே இதுக்கு போதுமானதா இருக்கும் சோ இந்த மாதிரி நீங்க லெமன்ல டிஷ் பண்ணிக்கலாம் அவுல்ல ரொம்ப அருமையா இருக்கும் இதுலயே கூட நீங்க அப்பளத்தை பொரிச்சு கூட அதை நல்லா உடைச்சி நொறுக்கி இது மேல தூவி விட்டீங்க அப்படினா இன்னுமே கிரஞ்சியா நல்லா இருக்கும் இல்ல வீட்டு வடா இருக்கு அப்படினா வடாத்தை பொரிச்சு இது மேல அப்படியே நல்லா நொறுக்கி விட்டுறலாம் சோ பாத்தீங்கனா தெரியும் உங்களுக்கு நம்மளோட லெமன் அவுல் ரெடி ஆயிருச்சு லெமன் சாதம் மாதிரியே நீங்க இத ப்ரிபேர் பண்ணிக்கலாம் பாருங்க அதே மாதிரியே panல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுர்க்கேன் இதுக்கெல்லாம் எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது அடுத்து கடுகு போட்டுர்க்கேன் கடுகு வெடிக்கட்டும் பாருங்க இப்போ இது கூடவே வந்து கள்ளப்பருப்பு அடுத்து உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க அடுத்து பயத்தம் பருப்பு ஏனா இந்த பருப்பு போட்டோம் அப்படினா ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து இது நல்லா சறுக்கட்டும் இது கொஞ்சம் செவக்கட்டும் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துறலாம் நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டுர்க்கேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க இதோடே ஒரு பக்கம் வந்து நிலக்கடலையும் சேர்த்துருவோம் நிலக்கடலையை நீங்க பருப்பு வறுக்கும்போதே கூட போட்டுக்கலாம் ஏன்னா இது வறுத்த நிலக்கடலை தான்னால பிரச்சனை இல்ல எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா வதக்குங்க இதுக்கு நம்ம பெருங்காய தூள் போட போறது இல்ல ஏன்னா நம்ம வந்து இட்லி பொடியில பெருங்காய தூள் போட்டு தான் அரைச்சிருப்போம் உங்களுக்கு தேவைப்பட்டா லேசா நீங்க போட்டுக்கலாம் சோ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் அதாவது இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு பத்து பத்திடுவோம் ஈஸியா வெந்துரும் இது வதங்கினதுக்கு அப்புறம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற அவல கொட்டிரலாம் கொட்டி முதல்ல ஒரு கலர் கலர் இருங்க நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே வந்து வெங்காயத்துக்கு போட்டுறோம் இப்போ அந்த அவலுக்கு மட்டும் திட்டமா போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் அளவு இட்லி பொடி போட்டுக்கோங்க ஏற்கனவே ஒரு ஸ்பூன் ஒரு முளகாய் போட்டுறோம் அதனால காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பொடி யூஸ் பண்ணிக்கோங்க இதையும் போட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டிடுவோம் நான் அடுப்புலயே வெச்சு தான் பரட்டறேன் பாத்தீங்களா எண்ணெயே இல்லாம ரொம்ப எண்ணெய் இதுக்கு தேவைப்படாது நம்ம உப்புமாக்கு தாளிக்கிற மாதிரி இதுக்கு ரொம்பலாம் நம்ம எண்ணெய் ஊத்தணும் தேவையில்லை அளவா ஊத்துனீங்கனாலே போறோம் இப்போ கடைசியா நம்ம திருகி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் தேங்காய் பிடிக்காதுன்னா அது சேக்காம கூட இருந்துக்கலாம் தவிர்த்துறலாம் அவ்வளவுதான் சோ 2 டிபன் ஐட்டம் நமக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ நான் அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிறேன் பாருங்க அவுல்ல நம்மளோட 2 டிபன் ஐட்டம் ஈஸியா ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுலயே நம்ம தயிர் சாதம் மட்டமும் செய்யலாம் தேங்காய் சாதம் மட்டமும் செய்யலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சீக்கிரமும் ஆயிடும் நமக்கு தேவையானது பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கிற கலப்பருப்பு உளுத்தம் பருப்பு தான் இத வச்சு நம்ம ஈஸியாவே மேக் பண்ணிரலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்